ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது எடிட்டிங் தமிழர் நான் முத்துகிருஷ்ணன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு ப்ரீவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ தான். எப்படி உங்களோட சேனலுக்கு ஒன்று கிரியேட் பண்ணுறதுனா இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களோட கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட கைன் மாஸ்டர் இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுவேன். அது இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு 16:9 அப்படிங்கிற அந்த ரேஷியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 16:9 தான் வந்து எடிட் பண்ண போகிறோம். அதாவது யூடியூப் இன்ட்ரோனாலே 16:9 தான், அந்த சைஸ் வச்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மீடியாவை கிளிக் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டே பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட் இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ லேயரை கிளிக் பண்ணி மீடியா போய்க்கிங்க. ஸோ இந்த இன்ட்ரோட லிங்க்கு, அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை இழுத்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். அப்பயும் உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் இந்த உங்களுக்கு இப்போ ரெட் கலர் தெரியும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் சைஸ் வந்து கொடுத்துருங்க. இது பேர் ஃபுல் ஸ்க்ரீனு. நீங்கள் ஃபுல் சைஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். ஆஃப் சைஸ் கொடுத்தீங்கன்னா ஆஃப் ஆதாக வரும். ஃபுல் சைஸ் கொடுத்துட்டு டிக் பண்ணி விட்ருங்க. இப்போது அந்த இன்ட்ரோ எவ்வளோ தூரத்துக்கோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த பேக்ரவுண்டை ட்ராக் பண்ணிட்டு இந்த இன்ட்ரோவை கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக ட்ராக் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டை வந்து இங்கிட்ட வந்து கட் பண்ணி விட்றலாம். ஸோ நீங்கள் கட் பண்ணி முடிச்சக்கப்புறம், அதாவது இந்த இதில் வந்து நம்ம லோகோ வந்து ஆட் பண்ணோம், அது எப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட்டாக வந்து ட்ராக் பண்ணிக்கிங்க. லாஸ்ட்டாக ட்ராக் பண்ணிவிட்டு இந்த குரோமாக்கின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கீ கலரும், அதாவது அந்த வீடியோவில் இருக்கிற க்ரீன் கலரில் இருக்கிற அந்த கலரும் வந்து மெர்ஜ் ஆகணும். ஸோ அப்படி மெர்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ரிமூவ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். உங்களுக்கு அப்பயும் இல்லை அப்படின்னா லைட்டாக மேலேயும் கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக ஆகிடுச்சு, இப்போ போதும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷன் எல்லாமே கரெக்டாக வந்து வரணும். இப்போது வருதான்னு பார்த்துக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து வருது. இப்போது பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து மேலே போகும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகோ வந்து ஆட் பண்ணணும். ஸோ கரெக்டாக வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ ப்ளே பண்ணியை பார்த்து வச்சுக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த கம்ப்யூட்டர் மேலே போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த லோகோ வந்து ஆட் பண்ணணும். லேயரை கிளிக் பண்ணி மீடியா வைக்கலாம். ஸோ என்னுடைய லோகோ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உங்களோட லோகோ எங்கே இருக்கோ நீங்கள் போய் அங்கே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா என் லோகோ வந்து எடுத்துக்கிட்டேன். இதை எப்படி நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட லோகோ எவ்வளோ பெருசாக சைஸ் இருக்கும் அப்படின்றத இதிலே வந்து காட்டும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்து அந்த ரவுண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த வீடியோ லேயரை கிளிக் பண்ணிவிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பிரிங் டு ஃப்ரண்ட்ன்றதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அந்த வீடியோவுக்கு, அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்துடும். ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் இதை வந்து ட்ராக் பண்ணி விட்றலாம். ஸோ இந்த சவுண்டை நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு கரெக்டாக வந்து ப்ளே ஆகுதான்னு நீங்களே பாருங்கள். ஸோ நம்ம கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக அந்த இதில் நமக்கு தேவையில்லாதது, அதாவது நம்ம அந்த ரவுண்டு வந்தக்கப்புறம் தான் நம்மளோட அந்த லோகோ தெரியணும். அதனால் இங்கிட்ட வந்து நான் வெட்டி விட்டுறேன் தேவையில்லாத பகுதி. அப்படி தெரிஞ்சால் தான் உங்களோட அந்த இது மிஸ்டேக் இல்லாமல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, கரெக்டாக இப்போ வந்துருச்சு. ஸோ பாருங்கள், சூப்பராக ஒரு இன்ட்ரோ வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் ஒன்று வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருக்கேன். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.